Hello friends, City Car Trainers, Professional Personalized Car Training Services in Chennai at your doorstep. Viewers, in the video, we will talk about reverse driving lesson. So, for beginners, we will talk about the name of the car. Sir, reverse, you have a clarity and opinion. So, reverse, we will turn on the side, in the direction of the steering wheel, we turn on the vehicle, in the direction of move. So, reverse, we will turn on the methodology, follow up on the update, we will talk about the name. So, we will post this video. So, we will talk about the topic, how to turn your vehicle in reverse mode. Actually, we will front direction, move on the forward, move on the right and left, the vehicle will body right and left. But reverse level வரும்போது எப்படி நம்ம அலைன் பண்றது vehicle எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கும் சரி ஒரு பிகினர்ஸ்க்கும் சரி நம்ம ரிவர்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் அலைன்மென்ட் ஆஃப் இதுல வந்து நம்மளால vehicle எடுக்க முடியாது சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு பிராக்டிகலான டெமோன்ஸ்ட்ரேஷன் என்ன பண்ண போறேன் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ரோட்ல ரிவர்ஸ் எடுத்து உங்களுக்கு காமிக்க போறேன் சோ அந்த ரிவர்ஸ் எடுக்கும்போது நம்ம எந்த டைரக்ஷன்ல டர்ன் பண்ணா vehicleோட பாடியோட மூவ்மென்ட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது ரைட்ல மூவ் ஆகுதா லெஃப்ட்ல மூவ் ஆகுதா சோ அப்படி மூவ் ஆனா அப்படி கிராஸ் ஆ மூவ் ஆனா நம்ம வந்து எப்படி vehicle அலைன் பண்றது எப்படி நம்ம ஸ்ட்ரைட் அலைன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சோ நம்ம டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் யுவர் vehicle at the point எப்பயுமே வந்து நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான பாயிண்ட்ல நம்ம ஆக்சுவலா பிளேஸ் பண்ணிக்கணும் சோ அப்சர்வ் தி கார்னர் ஆஃப் தி ரோட் எப்பயுமே நம்ம ஒரு கார்னர் ஆஃப் தி ரோட்ல அதாவது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்து டர்ன் பண்றோம் ஒரு பார்க்கிங் ஸ்லாட்ல இருந்து வெளியில எடுக்கிறோம் vehicle அப்படி எடுக்கும்போது அந்த பாயிண்ட் நம்ம கரெக்டா பாத்துக்கணும் எந்த இடத்துல இருக்கும் சோ நம்ம எந்த இடத்துல நம்ம டர்ன் பண்ணா vehicleோட பாடி எப்படி வருது பிகாஸ் நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கும்போது 100% ஃபோக்கஸ் ஃப்ரண்ட்ல இருக்கும் பட் ரிவர்ஸ்ல இருக்கும்போது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் as well as லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஃபோக்கஸ் நம்ம பாத்துக்கணும் சோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ரிவர்ஸ் சொல்ல போறேன் சோ ரிவர்ஸ் போறது மட்டும் மெயினா கிளட்ச் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம் கொஞ்சம் கூட ஸ்பீடா எடுத்துற கூடாது சோ ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வெஹிக்கிளா இருக்கட்டும் மேனுவல் காரா இருக்கட்டும் சோ கிளட்ச்ல தான் நம்ம மூவ் பண்ணணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரைட் ரோட்ல இது ஆக்சுவலி ஒரு டி ஜங்ஷன் ரோடு சோ இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரிவர்ஸ் எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன் சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைக்கும் சோ ரிவர்ஸ்ல வெஹிக்கிள் எப்படி மூவ் ஆகுதுன்னு வாங்க நம்ம பார்ப்போம் சோ வியூவர்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெட் அண்ட் ரோட்ல இருக்கோம் உங்களுக்கு நான் ரிவர்ஸ் பிராக்டிகலா டெமான்ஸ்ட்ரேட் பண்ற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்யூவி கிரெட்டா சோ இந்த வெஹிக்கிளோட ஃபர்ஸ்ட் நான் விட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த ரோடோட விட்டும் என்னோட விட்டும் தெரிஞ்சுக்கணும் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து டெட் எண்ட்ல இருக்கு சோ இங்க நான் ரிவர்ஸ் தான் எடுக்கணும் இப்போ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேக் ரிவர்ஸ் நான் போக போறேன் சோ இப்போ நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னாலும் தெரியும் சோ இந்த ரிவர்ஸ் தான் இப்போ நான் எடுக்க போறேன் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம் இப்போ நான் உங்களுக்கு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் யுவர் வெஹிக்கிள் அட் த பாயிண்ட் அண்ட் மெயின்டைன் அ சேஃபர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ரோட் அண்ட் மேக் அ டர்ன் ஆன் த சைட் ஆஃப் த ரோட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அலைன் பண்ணிட்டேன் வெஹிக்கிளை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிடில் ஆஃப் த ரோடில் அலைன் பண்ணிக்கணும் எப்பயுமே ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு சைடுமே ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50-50% தான் இருக்கணும் ஸோ இங்கே நான் ரிவர்ஸ் கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சிலேட்டரில் எந்த ஒரு ஜாபுமே கிடையாது ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளச்சிலே தான் மூவ் பண்ணணும் வெஹிக்கிளை சி ஹவ் ஐ எம் மூவிங் நவ் ஸோ இந்த மாதிரி ஸ்பீடில் நான் வரும்போது ஒரு பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் ஃப்ரண்ட்டில் தான் இருக்கணும் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடாது நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் பேக் சைடில் மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக ஸோ ஸ்டீரிங்கை நம்ம ஸ்டடியாக வச்சுக்கணும் லிட்டில் பிட் ஆஃப் டில்ட்டில் இருந்தால் கூட வெஹிக்கிள் வந்து ஒரு டைரக்ஷனில் போகும் ஸோ இப்போ நம்ம லைட்டாக ரைட்டில் திருப்பணும் அப்படின்னா வண்டி ரைட்டில் போகும் லெஃப்ட் திருப்பணும் அப்படின்னா நம்ம லெஃப்ட்டில் போகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக ஹோல்டு பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டடியாக வச்சிருக்கேன் ஆக்சுவலாக இப்போ நான் பேக்கில் வரும்போது இப்போ நம்மளோட வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிவர்ஸ் கேமரா இருக்குது 13-inch டிஸ்பிளே கேமரா இருக்குது பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பார்க்கக்கூடாது ஸோ லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் அஸ் ப்ளஸ் மேனுவலாக தான் இருக்கணும் ஃபோக்கஸ் பிகாஸ் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் கவர் ஆகும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் கவர் ஆகாது ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மிரரே ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் மூவ் பண்ணணும் சி ஹவ் ஐ எம் மூவிங் நவ் ஸோ வியூவர்ஸ் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன் இப்போ என்னோட வெஹிக்கிளுக்கு லெஃப்ட் மிரரில் பார்க்கும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அப்டகிள் இருக்கு அதாவது லெஃப்டில் வந்து ஒரு கார் இருக்கு ஸோ ரிவர்ஸில் நம்ம வரும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அப்டகிள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரைட்டில் திருப்பணும் அதே தான் ஃபார்வர்டில் பண்ணுவோம் ஃபார்வர்டில் லெஃப்டில் ஒரு ஸ்டோன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்ம ரைட் திருப்போம் ரைட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் லெஃப்ட் திருப்போம் த சேம் கான்செப்ட் நம்ம ரிவர்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஒரு கார் பிளேஸ் ஆகிருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இடத்துல ஸோ ஒரு ஒயிட் கார் பிளேஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக லெஃப்ட் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த கார் அவாய்ட் ஆகிற பொசிஷனில் ஐ ஹவ் டு மேக் அ டர்ன் அதாவது லிட்டில் பிட் ஆஃப் ரைட் ஸோ இங்கே நான் ரைட் திருப்பிட்டேன் ஒரு ரொட்டேஷன் நோ ஐ எம் கமிங் பேக் ஸோ அந்த கார் அவாய்ட் ஆனதுக்கப்புறம் வாட் ஐ ஹவ் டு டூ இஸ் அகைன் ஐ ஹவ் டு ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள் ஏன் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட்லேயே வந்தேன் அப்படின்னா என்னோட வெஹிக்கிள் கிராஸாகவே அலைனாயிலே வந்துட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி வரக்கூடாது ஸோ அகைன் ஐ ஹவ் டு ஸ்ட்ரெயிட் த வெஹிக்கிள் ஹியர் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன் வெஹிக்கிளை
ஸோ அகைன் ஐ ஹவ் டு கம் பேக். ஸோ நான் பேக் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரண்ட்டு வந்து இப்போ க்ராஸாக தான் இருக்குது, பேக் கரெக்டாக இருக்குது பட் ஃப்ரண்ட்டு க்ராஸாக தான் இருக்குது. ஸோ நவ் வாட் ஐ ஹவ் டு டூ இஸ் ஐ ஹவ் டு டர்ன் அகைன் லெஃப்ட். ஸோ நம்ம ஒரு அப்ஸ்டக்கல் லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னா ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட்டு திருப்பணும். அதே மாதிரி நமக்கு ரைட்டில் ஒரு அப்ஸ்டக்கல் இருக்குன்னா லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டு ரைட்டு திருப்பணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு லெஃப்ட்டில் அப்ஸ்டக்கல் இருந்தது, ஸோ நான் ரைட்டு திருப்பிட்டேன். ஸோ ரைட்டு திருப்பி ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். நோ ஐ ஹவ் டர்ன் லெஃப்ட் ஆல்சோ, நான் லெஃப்ட்டு திருப்பிட்டேன். ஸோ நோ ஐ எம் கமிங் பேக். ஸோ இந்த பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போ வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. ஸோ நவ் வாட் ஐ ஹவ் டு டூ இஸ் லெஃப்ட்டில் இருக்கிற ஸ்டீரிங்கை திருப்பி நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வரலாம் இந்த இடத்துல. ஸோ விவாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்ஷன் ஆஃப் தி ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸில் ரைட்டில் போனோம் அப்படின்னா இந்த ரோடில் வி ஹவ் டு டேர்ன் ரைட். லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட்டு திருப்பணும். ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்ம கரெக்டாக நிப்பாட்டிக்கணும் எப்பயுமே. ஸோ ஒரு பாயிண்ட் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு வி ஹவ் டு மேக் அ டேர்ன். ஸோ நம்ம எப்படி டேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் அ டேர்ன் ஆன் தி ரோட், அதாவது நம்ம ரோடோட ஜங்ஷன் பாயிண்ட்ல தான் நம்ம டேர்ன் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை இந்த பாயிண்ட்டை தாண்டினதுக்கப்புறம் நான் டேர்ன் பண்ணேன் அப்படின்னா முன்னாடி டேர்ன் பண்ணால் ரோடோட கார்னருக்கு போயிடும். இந்த பாயிண்ட்டை தாண்டினதுக்கப்புறம் டேர்ன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி ஸ்பேஸ் கிடைக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட ஆங்கிள் ஆஃப் மூவ்மெண்ட், அதாவது ரிவர்ஸ் வந்து லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா நான் லெஃப்ட் திருப்பணும், ஃப்ரண்ட் ரைட்டில் ஃபோக்கஸ் ஆகும். ரைட்டில் போனோம் அப்படின்னா நான் ரைட்டு திருப்பணும், ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் ஃபோக்கஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட்டில் போகிறேன். ஸோ பேக் சைட் நான் ரைட்டில் கொண்டு போகிறேன். ஸோ எப்படி நான் கொண்டு போகிறேன், எந்த இடத்துல டேர்ன் பண்ணுறேன், எப்படி ஸ்ட்ரைட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ விவாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜங்ஷன் பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேக் வந்து ரைட்டில் கொண்டு போகணும். ஸோ நான் ஃபுல் ரைட் திருப்பிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நவ் ஐ எம் கமிங் பேக் ஸ்லோலி ஹியர். ஸோ இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளச் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்சம் கூட ஆக்சிலேட்டர் கொடுத்துடக்கூடாது. ஸோ நான் கிளச்லேயே தான் மூவ் பண்ணுற இடத்துல ப்ரெஸிங் த கிளச் லீவிங் த கிளச் ப்ரெஸிங் த கிளச் லீவிங் த கிளச். அதே மாதிரி என்னோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 degrees இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் பார்த்துக்கிறேன், ரைட்டில் பார்த்துக்கிறேன், இந்த ரோடோட ஃபோக்கஸ் பார்த்துக்கிறேன், எதான வெஹிக்கிள் பாஸ் ஆகிறாங்களா அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன். ஸோ விவர்ஸ் கரெக்டாக டேர்ன் பண்ணி நான் வெஹிக்கிளை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டீரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த டி ஜங்ஷனில் அந்த ஆட்டோ பார்த்துட்டேன், அந்த டூ வீலர் பார்த்துட்டேன், லெஃப்ட்டில் பிளேஸ் ஆகிருக்கிற டூ வீலர் பார்த்துட்டேன். ஸோ இந்த பாயிண்ட்டில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நான் ரிவர்ஸ் வரும்போது லெஃப்ட் சைடு ஆஸ் வெல் அஸ் ரைட் சைடு ரெண்டு சைடுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதே வந்து நான் லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா அகைன் ஐ வில் ஷோ யூ நவ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிவர்ஸை வந்து நான் லெஃப்ட்டில் அலைன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் லெஃப்ட்டில் அலைன் பண்ணும்போது என்னோட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ விவர்ஸ் இந்த ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். ரிவர்ஸில் நம்ம எந்த டேரக்ஷனில் திருப்புறோமோ அந்த டேரக்ஷனில் தான் திரும்பும். நம்ம எப்போ திருப்பணும், எந்த இடத்துல திருப்பணும், ஸோ 360 degrees ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணாலே, இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாலே ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ரிவர்ஸ் கான்செப்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங்காக இருக்கட்டும், ஒரு ரிவர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வரதா இருக்கட்டும், ஸோ நம்மளோட அலைன்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ நமக்கு ரிவர்ஸில் வரும்போது லெஃப்ட்டில் அப்ஸ்டக்கல் இருந்தது அப்படின்னா we have to turn right. ரைட்ல அப்ஸ்டக்கல் இருந்தது அப்படின்னா வி ஹவ் டு டேர்ன் லெஃப்ட். ஸோ நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போகாது. ஸோ லெஃப்ட்ல அப்ஸ்டக்கல் இருக்கு அப்படின்னா ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு அகைன் லெஃப்ட் திருப்பணும். அப்போ தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ பேக்கில் வந்து பாடி க்ராஸாக இருந்து ஃப்ரண்ட்டு க்ராஸாக இருந்தது அப்படின்னா அது திருப்பி நம்ம அலைன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இதில் எதனா ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் நீங்கள் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி கூட கேட்கலாம். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி கார் ட்ரைனர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், ஸோ அவங்க எப்படி ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க, டே பை டே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிய வரும். ஆல்வேஸ் நீட் யூர் சப்போர்ட் யூவர்ஸ். தேங்க்யூ.